ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லெட்டர் தான் பார்க்க போகிறோம், லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ லெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை லெட்டர் இருக்குப்பா? 7 லெட்டர் இருக்குது. இந்த 7 லெட்டருக்கும் எப்படி கால்குலேஷன் போகிறதுன்னு சொல்லி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 10 நாள் தான் இருக்குது. ஒரு டைம் வந்து எல்லா லெட்டரும் ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் அடிச்சிக்கனா கூட 7 நாளைக்கு வந்து 7 லெட்டர் அடிச்சிக்கலாம். ஸ்பீடு கண்டிப்பாக 4 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எக்ஸாமில் வந்து நம்ம அதிகம் ஸ்கோர் பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். சரியா? அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஸ்பீடு லெட்டர்லாம் அடிக்க பாருங்கள். இந்த ஒரு 6 மாதம் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 6 மாதம் கரெக்டாக அடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன லெட்டர் அப்படின்னா பிஸ்னஸ் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். 10 to 70 டிகிரி செட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 லைன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து 60 வந்து மைனஸ் பண்ணோம். நமக்கு இருக்கிறதுல என்ன லெட்டர் ஈஸி அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லெட்டர், ப்ரொஃபஷனல் லெட்டர் இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அஃபிஷியல் ப்ரொசீடிங், அதுக்கப்புறம் அஃபிஷியல் லெட்டர், டெமி அஃபிஷியல் லெட்டர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? நான் அதுக்குமே வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சுவாமி அண்ட் சன்ஸு, இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம், சென்ட்ரா அடிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது தெரியணும். ஓகேவா? இது சென்ட்ரா இருக்குது, அப்போ நம்ம சென்ட்ரா அடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். சரியா? நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணும். சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது புதுசாக அடிக்கிறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 வருது. நம்ம எதில் மைனஸ் பண்ணோம், 60. 60 12 போயிடுச்சுன்னா 10 2 போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு நமக்கு 8 கிடைக்கும். 5 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இந்த 48 என்ன பண்ணும், 2 டிவைட் பண்ணும். 2 டிவைட் பண்ணுங்கள், 2 2 4 4 2 8. சரியா? 2 2 4 4 2 8. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து ஒரு 24 ஸ்பேஸ் விட்டு சுவாமி சன்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்து அடிச்சுக்கணும். ஓகே, இது என்ன லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், ஹெட்டிங் ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கணும். முன்னாடி 24 பேக் ஸ்பேஸில் விட்டுட்டு என்ன பண்ணணும், சுவாமி சன்ஸ் வந்து கேப்ஸ் லெட்டரில் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் வேணும், 1 2. ஓகேவா? 2 ஸ்பேஸ் விட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து அடிக்கணும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். ப்ராக்கெட்டு, இந்த சிம்பிள், டேஷ் சிம்பிள் எதாக இருந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37. ஓகேவா? கவுண்ட் பண்ண என்ன வருது நமக்கு, 37 வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், 37 கவுண்ட் பண்ணால் 37 வருது. இதில்ப்பா மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன், 60 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 60 - 37 போடுங்க. 10 நமக்கு 7 பெர்சன் என்ன வரும், நமக்கு 3 வரும். 5 - 3 பெர்சன் நமக்கு என்ன வரும், 2 வரும். ஓகேவா? அப்போ இதை 2 டிவைட் பண்ணுங்கள், 4 2 4 2. அப்போ 11.5 வருமா? நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 12 வச்சுக்கலாம். அப்போ இங்கேருந்து ஒரு 12 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும், மேனுஃபேக்சர் ஆஃப் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 2 ஸ்பேஸ் போடுறீங்க. இந்த டெலிஃபோன் இதை அடிக்கிறீங்க. இதுக்கு நேராக இது வந்து ரைட் சைடில் அடிச்சுட்டாங்க, இங்கே நடுவில் கேப் வந்திருக்கு. எப்படி மேம் இவ்வளோ கேப் விட்டு அடிக்கிறது அப்படின்னா இதுக்கும் கால்குலேஷன் தான் போடணும். சரியா? இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பாருங்கள், இதில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகே, இது 16 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஓகேவா? நமக்கு ஹையஸ்ட்டு 16 பெருசாக, 17 பெருசாக, நமக்கு 17 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 60 மைனஸ் பண்ணுங்கள். 60 - 17 பண்ணுங்கள். 10 7 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிடைக்கும். 5 1 போயிடுச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 43 ஸ்பேஸ் இங்கேருந்து 43 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 434 அடிக்கணும். ஓகேவா? இங்கேருந்து 43 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் பேக் ஸ்பேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணும், 5 பிராட்வே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே அடிச்சிடுறீங்க. இந்த மெட்ராஸ் அடிக்கும் போது கீழே மட்டும் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அது கீழே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு இந்த பேராகிராஃப் அடிச்சுட்டு அந்த பேராகிராஃப் முடிஞ்சோடனே ஒரு 2 ஸ்பேஸ் விடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டிஎஸ்எஸ் அடிக்கிறீங்க. டிஎஸ்எஸ் கீழே ஒரு 2 ஸ்பேஸ் விடுறீங்க. பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் வந்து விட மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு லெட்டரில் மட்டும்தான்ப்பா 7 லெட்டர் இருக்கும். அந்த 7 லெட்டரில் பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முன்னாடி 5 ஸ்பேஸ் வந்து விட மாட்டாங்க. மற்ற எல்லா லெட்டருக்குமே முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விடாமல் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அந்த 10 நம்ம வந்து அடிச்சுக்கணும். அப்போ ஸ்பேஸே விடாமல் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் பேராகிராஃப் அடிச்சுட்டு புள்ளி வைக்கணும். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஸ்பேஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். போன வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ஸ்பேஸ் வேணும். செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சோடனே ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு தேர்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க.
ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் சரியா. அதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் போடுறீங்க, தேங்க்யூங்க அடிக்கிறீங்க, திருப்பி டூ லைன் ஸ்பேஸ் போடுறீங்க, யுவர் ஃபேத்ஃபுல்லி அடிக்கிறீங்க, ஃபார் சுவாமி சென்சன்ஸ் அந்த பிஸ்னஸ் லெட்டரில் என்ன ஹெட்டிங் வச்சோ அந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கிறீங்க சரியா. இதை மட்டும் கேப்ஸில் அடிக்கணும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யுவர் ஃபேத்ஃபுல்லி கீழே எப்பயுமே நாலு ஸ்பேஸ் விடுவீங்க ஓகே, விட்டு பேர் வந்து அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் அடிக்கிறீங்க, மேனேஜருக்கப்புறம் ஒரு கீழே டூ லைன் ஸ்பேஸ் விட்டு என்க்ளோசர் கேட்லாக் வந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர் ஓவர் ஓகேவா. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹெட்டிங்கும் சென்டர் பண்ணி அடிக்கணும், அடிச்சுட்டு இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். பெருசாக இருக்கிறது நம்ம 60 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 43 கிடைக்கும். அப்போ பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து 43 ஸ்பேஸ் விட்டு, அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இங்கேருந்து 43 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அடிக்கணும். இந்த ஃபுல்லாகவே அடிச்சு முடிச்சுட்டு இந்த பேராகிராஃப் அடிக்கிறீங்க, டிஎஸ்எஸ் அடிக்கிறீங்க, ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் பண்ணுறீங்க, தேங்க்யூங்க அடிக்கிறீங்க, யுவர் பேத்ஃபுல்லி அடிக்கிறீங்க, யுவர் பேத்ஃபுல்லிக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பேஸ் வந்து எப்பயுமே விடுவீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் என்க்ளோஸ் கேட்லாக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லெட்டர் ஓவர், பிஸ்னஸ் லெட்டர் ஓவர். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வீடியோ ஒன்று அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.